அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை பணியானையை வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, ஸோ ரிசல்ட்டை வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிக்க போகிறாங்க, ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ்னால் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இறுதிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இறுதிப்பட்டியில் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து 38 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் மாவட்ட வரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட அரசாங்கம் வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரை யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எப்படி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.